உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம். வடலூர் பெருவெளி தளத்தினுள் சர்வதேச மையம் என்கிற பெயரில் முதலில் அறிவிப்பு வெளியிட்டு பிறகு அதற்கு எதிர்ப்பு வந்ததும் அதை கழிவறைகள் கட்டுவதாகவும் குளியலறைகள் கட்டுவதாகவும் தங்குமிடம் கட்டுவதாகவும் மாற்றி அதற்கும் எதிர்ப்பு வந்தபோது திருநூல் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் கூறாத உத்தரவிடாத எங்குமே அறிவிக்காத கிளைச்சாலைகள் என்கிற பெயரில் 6 சாலைகள் 7 சாலைகள் 8 சாலைகள் என்று உருட்டிக்கொண்டு அதை கட்டுவதுதான் சர்வதேச மையம் என்று தற்பொழுது புதிதாக உருட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒரு 4-5 பேர். அவர்களுக்கு பின்னணியில் ஒரு 10-20 பேர் ஜால்ராக்களை தட்டி கொண்டு இவ்வாறு தொடர்ந்து அவர்கள் பொய்ப்பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வரலாறு என்பதை போல பதிவு செய்யவும் புத்தகங்கள் வாயிலாகவும் காணொலி வாயிலாகவும் அதே போல சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் உருட்டிக்கொண்டு திரிகிறார்கள். ஆனால் உண்மையை இதுபோன்ற பொய் முகமூடிகளை வைத்தெல்லாம் மறைத்துவிட முடியாது. இதை சன்மார்க்க சங்கத்தைச் சேர்ந்த அறியாமல் இருக்கக்கூடிய சிலர் வேண்டுமானால் நம்பலாம். திருள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரோ அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோ மெய்யியல் ஞானிகளோ ஆய்வறிஞர்களோ ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காலத்தின் முன்னால் இவையெல்லாம் கிழித்து எரியப்படும். இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருவெளித்தலத்தினுள் சர்வதேச மையம் என்கிற பெயரில் ஒரு வணிக சுற்றுலாத்தலம் போன்ற எதையும் கட்டக்கூடாது என்பதை எதிர்த்து முன்னின்று போராடி கொண்டிருக்கக்கூடியவர் சாது சுப்பிரமணியம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த சாது சுப்பிரமணியம் ஐயா மேலே தான் இந்த வடலூர் தலைமைச் சங்கம் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய ஒரு லெட்டர் பேட் ஒரு துபாக் ஒரு சங்கம் ஒன்று கண் வைத்தது. எப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா வடலூரில் தர்மசாலைக்கு எதிரே அங்கே வந்து ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்து அங்கே வருபவர்கள் போர்வர்களுக்கெல்லாம் உணவு தருமாறு ஒரு தர்மசாலை அமைப்பதற்காக அவர் திட்டமிட்டு அதை செயல்படுத்தினார். அப்பொழுது அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் தர்மசாலைக்கு அரிசி வேண்டும் என்று ஒரு பதிவை போட்டுட்டார். அதை வந்து தம்முடைய தர்மசாலை என்று சொல்வதை அவர் வந்து தர்மசாலைக்கு என்று அதுவும் வடலூரில் இருந்து கொண்டு அவர் பதிவிட்ட காரணத்தினால் உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வ நிலையத்தினுடைய செயல் அலுவலராக இருக்கக்கூடிய ராஜா சரவணன் என்பவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா காவல்துறைக்கு புகார் கொடுக்குறார். அவர் யார் என்னன்னு கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்ட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா சாது சுப்பிரமணியம் அவர்களை விசாரிக்கிறேன் பேர்வழி என்கிற பெயரில் அவரை அவமானப்படுத்தி அவச்சொற்களை கூறி கெட்ட பெயர் சொற்களால் திட்டி அவரை காவல்துறை அந்த அலுவலகத்திலேயே அமர வைத்து அவரது செல்ஃபோனை பிடுங்கி கொண்டு நாள் முழுவதும் அமர வைத்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியது அந்த காவல்துறை. அதை வந்து ஏவல்துறை போல செயல்பட்ட அந்த வடலூர் காவல்துறை அப்படின்னு சொல்லலாம். சரி, இது என்ன செய்திருக்க வேண்டும்? அவர் ஒரு சாது. திருவுட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் முதன் முதலாக இந்த தர்மசாலையினுடைய நிர்வாகத்தை யாருக்கு அடுத்தது கொடுக்கலாம் என்று அவர் முடிவு செய்த போது அவர் எல்லாருக்கையில் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை வசதி படைத்தவர்களும் அவருடைய சீடர்களாக இருந்தவர்கள் அவர்களிடம் கூட அந்த சாவியை அவர் கொடுக்கவில்லை. அவர் தெள்ள தெளிவாக இந்த சுத்த சன்மார்க்க சங்கம் சத்திய சன்மார்க்க சங்கம் என்பது என்ன, அந்த அமைப்புகள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது அனைத்தையுமே முழுமைப்படுத்தி விட்டு தான் அவர் வந்து சித்தி வளாகத்திற்குள்ளே அவர் வந்து திருக்காப்பிட்டு கொண்டார் அப்படிங்கிறத முறையாக அவருடைய ஆவணங்களை எல்லாம் வாசிப்பவர்களுக்கு புரியும். அப்படி புரியாமல் வாட்ஸ்அப்பில் வர்ற தகவல், இந்த சொற்பொழிவாளர்கள்னு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 4-5 பாடல்களை திரும்ப திரும்ப பாடி உரைநடை பகுதியே வைத்து அம்மிக்கலில் அரைத்து கொண்டு அப்புறம் இந்த கடிதங்களை வைத்து கொண்டு அரைத்து கொண்டு இந்த உரைநடையும் கடிதங்களையும் திருமுகம் இதை தவிர இவர்களுக்கு வேறு எதுவுமே வாசிக்க தெரியாது. ஒரு 10 பாடல்களை வந்து அது ராகம் கூட்டி பாடக்கூடிய பாடல்களை மட்டுமே பாடிக்கொண்டு அதிலும் ஞான பாடல்களையோ மற்ற பாடல்களையோ எவற்றையுமே எடுக்க மாட்டாங்க. அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா சாமு கந்தசாமி அவர்கள் வந்து தெள்ள தெளிவாக ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறார். அதே போல் திருநூல் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரும் தம்முடைய வாழ்நாளுடைய இலக்கு என்ன என்பதை எதற்காக தாம் இங்கே வருவிக்க உற்றேன் என்பதையும் அருளை பெற்றேன் என்பதையும் தெள்ள தெளிவாக தத்துவங்களையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செயல் திட்டங்களையும் செயல்பாடுகளையும் முழுமைப்படுத்தி விட்டுத்தான் அவர் திருக்காப்பிட்டு கொண்டிருக்கிறார். இதற்கு 1000 ஆவணங்களை நாம் துல்லியமாக தர முடியும். இது எல்லாம் எதுவுமே பார்க்காம இந்த கட்சிக்காரர்கள் பேசுவதைப் போலவும் இந்த கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் பேசக்கூடியதைப் போலவும் பொய்யாக தவறான பொய்ப்பரப்புரைகளை நம்பிக்கொண்டு சன்மார்க்க சங்கத்தவர்கள் இனியும் இருப்பீர்களே என்றால் காலப்போக்கில் இன்னும் அறிவார்ந்த சன்மார்க்கத்தை புரிந்து கொண்ட லட்சக்கணக்கான இளையோர்கள் உள்ளே வரப்போகிறார்கள்.
அப்பொழுது நீங்கள் கால வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு விடுவீர்கள். அப்பொழுது நீங்கள் மூத்த சன்மார்க்கர் என்ற தகுதியை கூட இழக்க நேரிடும் என்பதை தயவு கூர்ந்து மனதில் வச்சுக்கோங்க. இதைத்தான் நான் திரும்ப சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சாது சுப்பிரமணியம் அவர்களை அவமானப்படுத்தியதற்கு பின்னணியில் யார் இருந்தான்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த நாம் சொல்லக்கூடிய இந்த லெட்டர் பேட், டுபாக்கூர், பொய்யும் புரட்டும் உருட்டலை மட்டுமே மூலதனமாக கொண்டிருக்கக்கூடிய வடலூர் தலைமைச் சங்கம் என்கிற பெயரில் இயங்கிக் கொண்டிருந்த இந்த கும்பல் தான் அதற்கு பின்னணியில் இருந்திருக்கு. இவர்கள்தான் அந்த ராஜா சரவணன் அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லி, அவர் வந்து காவல்துறை கூப்பிட்டு சொல்லியிருக்கார். இவர் நான் குறிப்பிட்டதை போல வள்ளல் பெருமானார் யாருக்கிட்ட வந்து சாவி ஒப்படைக்கணும்னு முடிவு செஞ்சார் அப்படின்னா, கல்பட்டு ஐயா கிட்ட தான் ஒப்படைக்கிறார். கல்பட்டு ஐயா யார் அப்படின்னா, திருவுள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரே ஊரூராக சென்று தேடி கண்டுபிடித்த ஒரு ஞானியவர். அவரை அழைத்து வந்து சிறிது காலம் சிதம்பரத்திலேயும் இருக்க வைத்து, பிறகு இங்கே தெய்வ நிலையம் என்று தற்பொழுது அழைக்கப்படக்கூடிய உத்தரஞான சிதம்பரம் சித்திபுரம் பார்வதிபுரத்தில் உள்ள பெருவெளி தலத்தில் வந்து அவரை இருக்க வைத்து, அவருக்கு சத்திய சன்மார்க்க சங்கத்தினுடைய சத்திய சன்மார்க்கத்தை வந்து அவர் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளும் வகையில் அவருக்கு பயிற்சி அளித்து, இறைவருக்கு வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்து, அவர் முழுமையாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு வள்ளலாருக்கல்ல, திரும்ப திரும்ப தவறாக பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அவர் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து திருவருள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கல்ல, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு, எல்லாம் வல்ல இறைவருக்கு வந்து அடிமை சாசனம் எழுதி கொண்டு முழு நேர சாதுவாக தம்மை ஆக்கி கொண்ட பிறகுதான் தர்மச்சாலையினுடைய சாவியை திருவுள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் கல்பட்டு ஐயாவிடம் ஒப்படைக்கிறார். எனவே திருவுள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் தமது செயல் மூலமாக, கற்பனையில் அல்ல, செயல் மூலமாக அவர் உணர்த்தியது, தர்மச்சாலை மற்றும் ஞானசபை உள்ளிட்ட அனைத்துமே இந்த சாதுக்களால், முழு நேர சாதுக்களால் தான் அவை கையாளப்பட வேண்டும், பராமரிக்கப்பட வேண்டும் என்பதை தெள்ள தெளிவாக வரையறுத்து சொல்லியிருக்கார். ஞானசபைக்கும் அதே தான். ஞானசபைக்கும் என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பல பேர் வந்து பல விதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க, என்ன அவர் பூட்டிட்டு போயிட்டாரு, அவர் சொன்னது போல நடக்கல அப்படின்னா, என்னன்னா அங்கே எப்படி ஒரு கல்பட்டு ஐயாவை போல இங்கே ஒரு சாது என்பவர் தான் இந்த பொறுப்பிற்கும் வர வேண்டும் என்பது தான் வள்ளல் பெருமானாருடைய உண்மையான நோக்கமாக இருந்திருக்க வேண்டும். ஏன் இருந்திருக்க வேண்டும்? இந்த ஊகத்தின் அடிப்படையில் சொல்ல, தர்மச்சாலையவே கல்பட்டு ஐயாகிட்ட கொடுக்குறாரு, முழு நேர சாது ஒருவரிடம் ஒப்படைக்கக்கூடியவர், ஞானசபையை வந்து சாதாரண ஆட்களிடம் ஒப்படைத்து விடுவாரா திருவுள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார்? இந்த அடிப்படை அறிவு இருந்தாலே, புரிதல் இருந்தாலே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை கூட புரிந்து கொள்ள முடியல அப்படின்னா, இப்போ நீங்கள் சன்மார்க்கத்தில் வந்து இந்த ஞானப்பாதையில் வந்து எந்த பலனும் இல்லை அப்படின்னு தான் நான் வந்து பகிரங்கமாகவே சொல்ல முடியும். ஆக இப்படிப்பட்ட சாதுக்களால் கையாளப்பட வேண்டிய அந்த ஒரு முறையை வந்து பார்த்திங்கன்னா, போகிறவர் வருபவர் அவர் சன்மார்க்கரான தெரியாது, அரசியல் கட்சிக்காரன், வெளியில் கரவேட்டி கட்டிக்கிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவர் சன்மார்க்க சங்கத்தவன் சொல்கிறான், உள்ளுக்குள்ளேயே கரவேட்டி கட்டிட்டு ரெண்டு பேர் தெரியுனா கட்சி கரவேட்டி கட்டிக்கொண்டு, இந்த இந்து சமய அறநிலைத்துறை என்கிற அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் வந்து வீட்டில் மட்டனை சிக்கன் சாப்பிட்றாங்க தெரியாது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஞான சபைக்கு அவர்கள் தான் அதிகாரிகள் என்று சொல்லிக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட முறையற்ற அத்தனை செயல்களையும் செய்தது மனிதர்கள் தான். திருவுள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரோ சன்மார்க்கம் என்கிற கொள்கையோ அல்ல, எந்த விதமான மரியாதையும் இல்லாமல் நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்னன்னா, முறையாக இவை பயிற்சி பெற்ற திருவுள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் கல்பட்டு ஐயாவுக்கு அளித்த பயிற்சி போல அந்த பயிற்சியை பெற்ற சாதுக்களால் கையாளப்பட்டிருக்குமேயானால் இத்தனை துன்பங்கள், இத்தனை குளறுபடிகள் அங்கே வந்திருக்காது. அக திறந்த வீட்டிற்குள் புகுந்தது போல பலரும் இவ்வாறு புகுந்து கொண்ட காரணத்தினால்தான் அங்கு இத்தனை குளறுபடிகளும் இருக்கின்றன. தவிர உடனே கேட்கலாம், ஏன் இதெல்லாம் திருவுருள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் சரி செய்ய மாட்டார், அவருக்கு இதுதான் வேலையா? மானுட இந்த மடமூட மாநில மானுட குலத்திற்காக 106 ஏக்கர் நிலத்தை பார்வதிபுரம் மக்களிடமிருந்து பெற்று அங்கே தர்மச்சாலையும் ஞானசபையும் அமைத்து பெருவழித்தலமாக அமைத்து அத்தனை கொள்கை தத்துவங்களையும் பாடல்கள் மூலமாகவும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை எல்லாம் எழுத்துப்பூர்வமாகவும் ஆவணப்பூர்வமாகவும் இறுதியாக பேருபதேசம் என்கிற உபதேசத்தின் மூலமாகவும் அறிவித்துவிட்டு கொடியேற்றி வைத்து ஒரு அமைப்பை உருவாக்கி முழுமைப்படுத்திவிட்டு சென்றிருக்கிறார். சன்மார்க்கத்தை முழுமையாக துல்லியமாக தங்குதடையின்றி பிசிறின்றி ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார் திருவுள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் என்றால், அதை பின்பற்றி ஒழுங்காக நடக்க வேண்டியது இந்த சன்மார்க்கத்தை பின்பற்ற விரும்புவருடைய கடமையை தவிர திருவுள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய கடமையோ பொறுப்போ அல்ல. அவர் பற்றற்றவர். வழிபாட்டுக்குள்ளே, ஞானசபை வழிபாட்டுக்குள்ளே உள்ளே நுழையக்கூடிய 12 வயதுக்கு உட்பட்டவர்கள், 72 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அவர்கள் பொருள் பற்று
போகப்பற்று, அதே போல இடப்பற்று, இந்த மூன்று பற்றில்லாதவர்கள் இருக்க வேண்டும் சொல்லக்கூடியவர் திருவள் பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமானார் தாம் மட்டும் வந்து தாம் மட்டும் பற்று வைத்துக் கொண்டிருப்பாரா? உண்மையை சொல்ல போனால் சன்மார்க்கத்தின் மீது அவருக்கு பற்று இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த நிலையை கடந்தவர். சன்மார்க்கத்தை யாருக்கு கொடுத்தாங்கன்னா, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகீர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்கு சங்கத்து அடைவித்திட. இந்த அகத்தில் கருத்து புறத்தில் வெளுத்திருக்கக்கூடிய இந்த மனிதர்களை எல்லாம் திருத்துவதற்காக சன்மார்க்க சங்கத்தை வரவழைச்சு அவர்கள் பரத்தை, இந்த உலகத்திலேயே பரத்தைன்னா இறைவனை வந்து அந்த இறைத்தன்மையை இறை உணர்வை பெற்று மகிழ்ந்திருக்க, எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க, அதற்கென்றே என்னை இறைவன் வருவிக்க உற்றேன் அப்படின்றார். என்னுடைய வேலை இதுதான்டா, வந்த 51 ஆண்டுகளில் இந்த அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த மனிதர்களை எல்லாம் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் கொண்டு தள்ளி அவர்களை வந்து அவர்கள் பரத்தை உணர வேண்டும், உணர்ந்து மகிழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பிறகு அந்த கொள்கை இதுதான் சொல்லிட்டு போயிட்டார், அதுக்குத்தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு போயிட்டார், இது செய்ய வேண்டிய கடமையை நான் செய்து விட்டேன், இதை பின்பற்றி முன்னேற வேண்டியவர்கள் முன்னேறி வெளியில் வாங்க, இல்லாவிட்டால் நீங்கள் திருத்தப்படுவீர்கள், மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து எப்பொழுதாவது இங்கே தான் வந்து ஆகணுண்டா, உனக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவருடைய கடமை அத்தோடு நிறைவு பெற்றது. ஆனாலும் கூட இப்பொழுதும் அந்த திருவுருள் வந்து இதை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்றால், இந்த மடமூட மனிதர்கள் இன்னும் திருந்தாமல் இவர்கள் உணவு கொடுப்பதிலும் தங்களை அரசியல் கட்சிகள் போல தலைமை பொறுப்பை கைப்பிடிப்பதிலும் அங்கு சங்கத்தை வந்து கைப்பற்றுவதிலும் அதிகாரத்தை செய்வதிலும் பணம் காசு சம்பாதிப்பதிலும் மட்டுமே குறியாக இருக்கக்கூடிய இந்த மடமூட மிருக குணத்திலிருந்து இன்னும் வெளியேறாமல் இருக்கக்கூடிய இந்த மனிதர்களை பார்த்து அவர் அவநம்பிக்கை அடைந்ததுதான் அந்த திருவுருளே தற்பொழுது ஒவ்வொரு மிக முக்கியமான காலகட்டங்களிலும் சன்மார்க்க சங்கத்தையும் அதே போல் அந்த பெருவெளித்தலத்தையும் காப்பாற்றுவதற்காக நேரடியாக அவர்களே இறங்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே இது அவர்கள் கடமை அல்ல, அவர்கள் இங்கே மனிதருக்கு வந்து ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடிய உணர்ந்து கொள்ளக்கூடிய மனிதர்களை தட்டி எழுப்பி உசுப்பேற்றி அதை போய் காப்பாற்றி சரிப்படுத்துங்கப்பா, அங்கே போகிற ஆடிட்டுருக்கானு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடக்கிறது. அப்பொழுதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உணர்வு பெற்ற அனைவருமே சென்று அந்த பெருவெளித்தலத்தை காப்பதும், எடுத்துக்காட்டாக நெய்வேலி பழுப்பு நிலக்கரி ஆலைக்கு சென்றிருக்க வேண்டிய அந்த இடத்தை ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து காப்பாற்றினார். அதற்கு பிறகு அது புனரமைப்பு செய்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா கிருபானந்த வாரியார் முன்வந்தார். இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அங்கே சிவாச்சாரியர் வெளியேற்றுவதற்கும் அப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா 4-5 பேர் கொண்ட ஒரு குழு செஞ்சாங்க. அதில் ஒருத்தர் மட்டுமே பெருமை தேடி கொண்டிருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் பிழை, செய்யக்கூடாது. இது எல்லாமே திருவுருள் பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமானார் யாருக்கு என்ன கடமையை கொடுக்குறாரோ அதை செய்யணுமே தவிர, நான் தான் செய்தேன்னு அங்கே சொன்னோம் அப்படின்னா நான் என்கிறது வந்து பெருவெளித்தலத்திலோ திருவள்ளுவர் பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமானிடம் சென்று அந்த நான் என்கிற அந்த தன்முனைப்பு ஈகோ திமிரை வந்து அங்கே கொண்டு போய் வச்சோம்னா அடி செமத்தியாக விழுகும். அதை முன்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஞானிகளிடமும் சித்தர்களிடமும் பெருமக்களிடமும் அதுவும் திருவள்ளுவர் பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமானார் போன்ற சித்தி அடைந்தவர்களிடமெல்லாம் அந்த அகம்பாவத்தையும் பெருமையும் தற்பெருமையும் இந்த தலைமை பொறுப்புக்கும் அதே போல் இந்த சங்கத்தை கையாள்வதற்கும் சங்கத்தை மேலாண்மை செய்வதற்கும் அதில் உள்ள காசு பணத்தை மேலாண்மை செய்வதற்கும் கைதட்டல்களுக்கும் பொன்னாடைகளுக்கும் பெயர்களுக்கும் பேனர்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு அங்கே நிற்பது சன்மார்க்கத்திற்கே உரியத்தானது அல்ல, சன்மார்க்கத்திற்கு நேர் எதிரானது. இவற்றையெல்லாம் செய்ய இவர்கள் தொடர்ந்து சிக்கலில் தான் மாட்டிக்கொள்வார்கள் என்பதற்கு தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுமே நமக்கு வந்து மிக முக்கியமான ஒன்று. இப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாது சுப்பிரமணியம் போன்றவர்களை காவல்துறைக்கு போட்டு கொடுத்து காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்து அவ்வளவு அவமானம் அசிங்கப்படுத்துகிறாங்க. எப்பொழுது சாது சுப்பிரமணியத்தை வந்து வடலூரில் அசிங்கம் அவமானப்படுத்துகிறார்களோ அன்று முதலே அவர்களுக்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தா, இது உண்மையிலேயே திருவுருளுடைய விருப்பமாக இந்த சர்வதேச மையமோ அல்லது இவர்கள் கூறக்கூடிய எதுவாக கட்டுமானமாக இருந்தாலும் திருவுள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானின் திருவருளினுடைய அருட்பிரகாச வள்ளலாருடைய அருட்பிரகாச அருட்பெருஞ்சோதியினுடைய உண்மையான விருப்பமாக இருக்குமே ஆனால் இந்நேரம் அது கட்டி முடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இத்தனை தடைகள் வருகின்றன, உள்ளே செல்வர்கள் இத்தனை அடி வாங்குகிறார்கள். எனவே திருவுள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்கம் என்பது சுத்த சத்திய சன்மார்க்கம். தயவுசெய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், சுத்த சத்திய சன்மார்க்கம். சுத்தத்துக்கும் இந்த செயல்பாடுகளுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? சத்தியம் என்றால் உண்மை, உண்மைக்கும் இவர்களுடைய செயல்பாடுகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ரெண்டுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சன்மார்க்கத்துக்குள்ளே வந்து இவர்கள் கால் வைத்து இவ்வாறு பிழை செய்தால் அடி சன்மார்க்கத்துக்கல்ல கால் வைப்பவர்களுக்குத்தான் என்பதை காலம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது.
தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருவெளித்தளத்திற்குள் கட்டுமானம் கட்ட வேண்டாம் என்று வேறு இடத்தில் கட்டிக்கொள்ளுங்கள் என்று வலியுறுத்துகின்ற இந்த கோரிக்கைகளோடு இருக்கக்கூடிய சாது சுப்பிரமணியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வந்து நிறைய வந்து இதுவரை நன்கொடை வந்து அளிக்கப்பட்டு வந்தது. தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த நன்கொடைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த வெளிநாட்டு நன்கொடைகள் ஏன் நிறுத்தப்பட்டன என்றால் அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாம் எங்கிருந்து அந்த நன்கொடைகளை பெற்று இங்கே கொண்டு வந்தன அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம கோடிட்டு காட்டியிருக்கிறோம். பல பேர் வந்து அவர்களுக்கு பின்னால் கொடுத்து கொண்டிருந்தவர்களும் இப்பொழுது தற்போது நிறுத்தியிருக்காங்க. இவர்கள் சிலர் வந்து பெருவெளிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அதாவது பெருவெளிக்குள்ளே கட்டலாம் என்கிற நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய சங்கத்திடம் வந்து அவர்களுடைய நன்கொடையை நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருகிறது. எனவே தற்பொழுது உண்மையான சன்மார்க்க சங்கத்தவர்களும் உண்மையான வள்ளல் பெருமானார் மீது அன்பு கொண்ட அத்தனை ஒவ்வொரு மனிதர்களுமே ஒவ்வொரு உண்மையான வந்து மனிதநேயம் கொண்ட ஆன்மநேயம் கொண்ட மனிதர்கள் அனைவருமே தற்பொழுது சாது சுப்பிரமணியம் அவர்களுக்கு உதவ வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். சாது சுப்பிரமணியம் அவர்களுக்கு வந்து தற்பொழுது அவர்களுக்கு அரிசி பருப்பு உள்ளிட்டவெல்லாம் கிடைத்து விடுகின்றன. ஆனால் எரிபொருள் உள்ளிட்ட வாகனம் உள்ளிட்ட பல்வேறு போக்குவரத்து செலவுகளுக்கெல்லாம் அவருக்கு நிதி தேவை. எனவே அந்த அதற்கான நிதியை வந்து நாம் அளிப்பது என்பது நம்முடைய ஒவ்வொருவருடைய பழம் வினைகளையெல்லாம் அழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏனென்றால் உணவு அளிக்கக்கூடிய செயலை 24 மணி நேரம் முழு நேரமாக செய்து கொண்டிருக்கிறார் சாது சுப்பிரமணியம் அவர்கள். கோடிக்கணக்கானவருடைய பசியை ஆற்றிய அவர் வந்து தொடர்ந்து அப்பணியில் தம்மை முழு நேரமாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த உதவியை நாம் செய்வது என்பது உதவி அல்லது நம் கடமையாக செய்ய வேண்டும். உதவி என்ற சொல்லை நான் பயன்படுத்தியது தவறு, நம்முடைய கடமையாக அவருக்கு செய்ய வேண்டும். எனவே இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அன்பர்களும் அதே போல நீங்களும் பிறருக்கு வந்து இந்த உணவு கொடுத்தல் உண்டி கொடுத்தல் உயிர் கொடுத்தல் என்பார்கள். அதுபோல் உணவு கொடுத்தல் என்பது உயிர் கொடுத்தலுக்கு சமம். உயிர் கொடுத்தல் நம் பாவப்பதிவுகளை எல்லாம் அழிக்கக்கூடிய செயல் என்பதை உணர்ந்து உங்களால் என்ற நிதி உதவியை சாது சுப்பிரமணியம் அவர்களுடைய கணக்கிற்கே அனுப்பி வையுங்கள். அவருடைய அலைபேசி இலக்கம் வந்து இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த எண்ணுக்கு அவருக்கு அனுப்பி வைங்க, அல்லது அவரை தொடர்பு கொண்டு அவருடைய எண் மற்றும் அவருடைய வங்கிக் கணக்கை உறுதி செய்து கொண்டு அனுப்புங்க. வேற யாருக்காவது மாற்றி அனுப்பிடக்கூடாது. பெருவெளித்தளத்தினுள் கட்டுமானங்கள் என்கிற பெயரில் கட்டடக் குவியல்களை கொட்டி அந்த இடத்தை அசுத்தப்படுத்துவதோ அங்கே வந்து கழிவறை கட்டுவது தான் சர்வதேச மையம் என்றெல்லாம் உருட்டி கொண்டிருப்பது வந்து பார்த்திங்கன்னா இது மிகவும் கேவலமான ஒன்று. இது எல்லாம் திருவள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானர் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். அவருக்கு கோபம் வராமல் தவிர்த்து கொள்ளும் அளவிற்கு செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது அவரவருக்கு நல்லது. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அவரை நன்றி, அன்பு, வணக்கம். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.